வணக்கம் யூஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்ப சினிமாஸ்ட தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவாஜி கணேசன் அவரோட நினைவு நாள் அப்படின்றதுனால வந்து ஏகப்பட்ட ரசிகர்கள் இன்னைக்கும் அவரோட வந்து மனசுல வச்சுட்டுதான் இருக்காங்க. அவரோட படங்கள் ஆகட்டும் பாடல் ஆகட்டும், அவருக்கு ஈக்குவலா நடிப்புக்கு யாருமே வர முடியாது அப்படின்றதான் இப்ப இல்ல இனிமேல் வரப்போற காலகட்டத்திலும் சினிமா துறையில பேச போறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு நடிப்புக்கு அப்படின்றதுக்காகவே தன்னை ஈடுபடுத்தி தன்னோட நடிப்பை அதிக அளவுல காமிச்சவர் சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லலாம். நடிகர் திலகம் அப்படின்னு கூட இன்றளவிலும் சொல்லிட்டு இருக்காங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வந்து மணிமண்டபம் கட்டுறதுக்காக அடையா சத்யஜோதி அந்த ஸ்டுடியோஸ்க்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா 36 கிரவுண்ட் வந்து இடம் ஒதுக்கி இருந்தாங்களா அரசு. ஆனா இப்ப வரைக்கும் மணிமண்டபம் கட்டவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரசிகர்கள் எல்லாம் வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க சேப்பாக்கம் மாளிகைக்கு பக்கத்துல. இதுல பேசுறப்ப எம்எல்ஏ பீமாராவ் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, சட்டசபையில வந்து கண்டிப்பா நான் போராடுவேன், மணிமண்டபம் கட்டுறதுக்காக தீர்மானம் பண்றதுக்காக பண்ணுவேன்னு சொல்லிருக்காரு. அண்ட் பூச்சி முருகன் நடிகர் சங்கத்துல இருந்து அவர் என்ன பேசிருக்காரு அப்படின்னா, வர நடிகர் சங்க தேர்தல வந்து கண்டிப்பா விஷால் அணி தான் வெற்றி பெறும், அவங்க அணி வெற்றி பெற்றுச்சு அப்படின்னாவே கண்டிப்பா சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுறதுக்கு தயார் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையா தெரிவிச்சிருக்காங்க. சோ இதனால உண்ணாவிரதம் மேற்கொண்டாங்க அப்படின்றதான் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிந்த பேட்ல அப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டோர்.com தொடர்ந்து பாருங்க.